பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்தளவு இன்னும் எபிசோட்ல நம்ம பாண்டியன் குடும்பத்தோட கோயிலுக்கு பிறந்த நாளைக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காப்ல இல்லையா. ஸோ வர்ற வழியிலேயே நம்ம கோமதி பைக்ல நம்ம பாண்டியனோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வர்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. இங்க நம்ம சரவணனோ தங்கமயிலோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே கிண்டல் தான், ரொம்ப ஜாலியாகவே சாமி கும்பிடலாம் போகிறாங்க. ஆனால் இந்த நேரம் பார்த்து கோயிலில் சக்தி வேலும் அவங்க பையனும் அதாவது ராஜியோட அண்ணனும் அங்கே இருக்கிறாங்க. நம்ம பாண்டியன் சும்மா இல்லாமல் வேணும்னே வெறுப்பேற்ற மாதிரியே அவங்கள பார்த்து சில டைலாக்லாம் பேசுறது இந்த மாதிரிலாம் வெறுப்பேற்ற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடியே குடும்பத்தோடு சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாப்ல, அப்புறம் ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாப்ல. அது மட்டும் இல்லை ஒரு டைலாக் சொல்கிறாப்ல. ஸோ இப்போ தன்னோட மூணு பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, பாண்டியனோட மூணு பசங்களுக்கும் அதெல்லாம் சொல்லி குத்தி காமிக்கிறாப்ல. என் பையன் மூணு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் ஒன்று ஒரு பையனுக்கு உன்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டைரக்டாக சொல்லி காமிக்கிறாப்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேலை ஏற்றி விடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சக்திவேல் என்ன சொல்கிறாப்ல அப்படின்னா, நீ எதுக்கூட வெளியில் போய் பொண்ணு தேடணும், அதான் உனக்கு ஒரு முறப்பொண்ணு இருக்குல்ல, அதாவது நம்ம பாண்டியனோட பொண்ணை தான் சொல்கிறாப்ல, அந்த பொண்ணை நீ எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ நம்ம சீரியல் எப்படி போக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டோம் எப்படியோ நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அரசி கழுத்தில் தாலி கட்ட போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் அப்கமிங்கில் நடக்க போகுதாட்டுக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டே வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க. வீட்டுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எபிசோடை பொறுத்தளவு இனி போக போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.